அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்டா, நாங்கள் கடல் மேலே வச்சு கஞ்சிக்கு வந்து கணவாய் அவிச்சு கடல் தண்ணி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டோம். அதை தான் காமிக்கிறேன். நாங்கள் ஸ்டவ் அடுப்பு எதையும் வச்சு இது கணவாய் அவிக்கலை. வாங்க, நான் எதை வச்சு அவிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து தூண்டிக்கின்னு வந்தோம். கணவாய் தூண்டிக்கின்னு வந்தது. கணவாய் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி அந்த மைய எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். சும்மா முழுசு முழுசாகவே போட்டுருவோம். உள்ளே உள்ள குடலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கணவாய் அவிகளுக்கு மட்டும் சும்மா அப்படியே போய் போட்டுருவோம். இது கூடயும் ஒரு மீனும் ஒன்று வந்துச்சு. அந்த மீனையும் வெட்டியும் போட்டா சொல்ல. கணவாய் வந்து தலையவும் கையை ஒரு வரல உள்ளே விட்டுட்டு பிடிச்சி இழுத்தோம்னா அந்த மைய எல்லாமே சேர்ந்து வந்துடும். உள்ளே குடலில் இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். எல்லாமே இப்போ பிடிச்ச கணவாய் தான், எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. கணவாய் எல்லாமே பிடிச்சிட்டு கஞ்சிக்கு கொண்டு வந்து வெஞ்சனம் காலியாயிட்டு அதனால தான் நாங்கள் இந்த இது வெட்டிகிட்ருக்கோம். இந்த போயாலும் இருக்கா, இதே மாதிரி போயாலும் தான் தனித்தனியாக இறங்குவாங்க. இதே மாதிரி அந்த வீடியோ நான் இதுக்கு அடுத்து காமிக்கிறேன். நாங்கள் தூண்டி போட்டு தான் கணவாய்க்குன்னு கணவாய் பிடிக்க வருவோம். இது வலையை போட்டு பிடிக்கிற கணவாய் கிடையாது. நான் கணவான்னு சொல்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மற்ற இடத்துல கடம்பா மீன் சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கணவான்னு சொல்கிறோம். இந்த கணவாய் வந்து பீலி கணவாய் தான் விட்டுறோம். கணவாயில் ரொம்ப வகை இருக்குது, அதில் ஒரு வகையான பீலி கணவாய் இது. இந்த பாருங்க, இந்த அண்ணன் கணவாயை பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. இப்படி சின்ன சின்ன போயாவில் போய் தான் கணவாய் பிடிக்க போவோம். அவங்க பிடிச்சிட்டு வந்த கணவாயெல்லாம் பாருங்கள், எவ்வளோ கணவாய் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. தூண்டி போட்டு பிடிச்சிட்டு வந்தால் பிடிச்சா தான் இந்த கணவாய் எல்லாமே. எல்லா கணவையும் வெட்டி முடித்தாச்சு. ஒன்றே ஒன்று இருக்குது வெட்டணும். இந்த கணவாய் வந்து வெறும் கடல் தண்ணியை ஊற்றி தான் அவிக்கிறோம். மஞ்சப்பொடி எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. கணவாயில் உள்ள குடல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் கடல் தண்ணி ஊற்றி இந்த இன்ஜின் இருக்குல்ல சைலன்சரில் வைப்போம். அந்த இதில் வர்ற சூடுனால இந்த கணவாய் வந்து அவிஞ்சிரும். நல்ல தண்ணி ஊற்றினாலும் அதுக்கு உப்பு எல்லாமே வேணும்ல, அதுக்காக தான் நாங்கள் உப்பு எதுவுமே சேர்க்காமல் உப்பு மட்டும் போடுறதுக்காக கடல் தண்ணியை ஊற்றி அவிப்போம். இந்த ஒரே ஒரு மீன் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னோன்னா அந்த மீன்லேயும் அதையும் வெட்டி போட்டாச்சு. குடலை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் எப்போதுமே தூரமாக ரொம்ப தூரம் வள்ளத்தில் ஓடும்போது இப்போ தான் எல்லாருக்கும் பைப்பர் வந்துட்டு செல்ல இடத்துல தான் இந்த வள்ளம் இருக்குது. இந்த வள்ளத்தில் தான் ஓடிட்டு இருக்கும்போது தான் முதலாம் நாங்கள் இப்படி தான் மீன்லாம் அவிச்சு சாப்பிட்டுட்டு போவோம். எப்பயுமே ஒரு தூக்குச்சட்டி ஒன்று கையில் வச்சுக்கிருப்போம் வள்ளத்தில். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வேண்டாம், மஞ்சப்பொடி வாங்கி வச்சுக்கிறோம். மற்றபடி போட்டு அவிச்சு அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். எந்த மீன் வந்தாலும் நம்மளுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீனெல்லாம் வெறும் மஞ்சப்பொடியும் கடல் தண்ணியும் ஊற்றி அவிச்சு சாப்பிட்ருவோம். எவ்வளோ விலை கூடன மீனாக இருந்தாலும் சரி நாங்கள் சாப்பிட்ருவோம். கடல் மேலே வச்சு மட்டும் கரைக்கு வந்தால் தான் அதை விற்கணுன்ட்டு நினைப்போம். கடல் மேலே எது தோணுதோ அதை நினச்ச மீன் அதை நம்ம சாப்பிடலாம்.
தண்ணி கொஞ்சம் முக்காசி அளவு தான் வச்சுருக்கோம். இந்த உள்ளே கொதிக்கும் போது வந்து அந்த இது வந்து காற்று எதுவுமே வெளியே வராது. நம்ம குக்கர் மாதிரி தான், குக்கர்லேயாச்சும் விசில் இருக்கும், இதில் விசில் இருக்காதுல்ல. இப்படி வைக்கிறது தான் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாச்சும் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அந்த இப்போ வல்லம் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாலும் நம்ம கையும் கொஞ்சம் சுட ஆரம்பிச்சிடும், அதனால துணியை வச்சு மூடி வச்சு பிடிச்சிட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு டைமும் நம்ம பிடிச்ச அமுக்கிக்கிட்டு தான் இருக்கணும், இல்லை அந்த சட்டியை தூக்கி தூர கவுத்தி விட்டுரும். அந்த சைலன்சர்லேருந்து வர்ற ஹீட்டு வெந்துட்டான்னு பார்க்கணும், ஆனால் வேகலை. ஆனால் மறுபடியும் வைப்போம். உள்ளே இருந்து அந்த சூடான தண்ணி அப்படியே மேலே தெரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதான் பெரியப்பா கூட கண்ணை மூடிட்டு இருக்காருல. நாங்கள் பிடிச்ச மாதிரி கனவாக அந்த வள்ளத்துலேயும் பிடிச்சிட்ருக்காங்களா? அது கனவாக தான் பிடிச்சிட்ருக்காங்க. பாருங்க எப்படி ஆவியாக வருது, எவ்வளோத்துக்குள்ளே வெந்துட்டுனு பாருங்க, நல்லா வெந்துட்டு. இனிமேல் இதை எடுத்தால் நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம். இப்படி கடல் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா எதுவுமே நல்லா தான் இருக்கும். பார்க்க தான் உங்களுக்கு என்னடா இப்படி சாப்பிட்றாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, ஆனால் உண்மைக்கு நீங்கள் இந்த கடல் மேலே வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட ருசி வந்து வேறு மாதிரி இருக்கும். இது கடலில் அனுபவிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் யாருமே விட மாட்டாங்க. இதேமாதிரி 2-3 சட்டியில் நாங்கள் கனவா வச்சாலுமே எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவோம். கனவாவும் சரி இல்லைனா மீனுண்டாலும் சரி எதுனாலுமே காலி பண்ணிடுவோம். இல்லை இந்த கனவா மண்டை கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு கஞ்சி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், கனவாயும் எடுத்து வச்சுட்டேன், கருவாடு வச்சுருக்கேன். கருவாடு வீட்டிலேருந்து பொறிச்சு கொண்டு வந்தது தான் சால கருவாடு தான், சும்மா எண்ணெயில் போட்டு வத்தப்படியை போட்டு பொறிக்கிறது தான். எனக்கு கனவாயில் பிடிச்சது இந்த மண்டை தான் பிடிக்கும், அதனால தான் நான் கனவா மண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் தனியாக.
இன்னைக்கு கடலுக்கு 9 பேர் போனதுனால அந்த சின்ன செட்டில் உள்ள கனவை எதுவுமே காணலை. ஆனால் இதேமாதிரி அடுத்த தடவை இன்னொரு தடையும் அவிச்சோம் அவிச்சோம் அதையும் சாப்பிட்டாச்சு. அது வெறுமனை சாப்பிட்டோம், கஞ்சி குடிக்கல, கஞ்சி காலியாகிட்டு. நீங்கள் வீட்டில் யாராச்சும் அவிச்சு பார்க்குறீங்கன்னா நல்ல தண்ணியும் உப்பையும் போட்டு அவிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.